வெல்கம் பேக் டு மூவி ஃப்ளிக்ஸ் தமிழ். இதுவரையும் நம்ம சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரிப்டான் டிவி சீரிஸோட 6 எபிசோட் சப்போர்ட் ஆச்சு. அதை இன்னும் பார்க்காதவங்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் அதை செக் பண்ணி வந்துட்டு பாருங்கள். அப்போ தான் கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட் எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ அதோட முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இப்போ இந்தியாவில் கொரோனாவோட செகண்ட் வேவ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொருத்தர் கொரோனா பாதிப்பு வந்து ஏற்படுற மாதிரி ஒரு நிலைமை இப்போ மாறி உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அட்வைஸ் இது தான், என்னோட ஃபேமிலியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி கொரோனா அஃபெக்ஷன்லேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கேன். ஸோ எபிசோட் 6 வரையும் என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஜெனரல் ஜார்ட் தான் நம்ம ஹீரோயின் லைட்டா ஜார்டோட பையன் அப்படிங்கிற விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பிரெய்னியாக் ஆல்மோஸ்ட் கேண்டோர் சிட்டியை அவனோட கண்ட்ரோலில் எடுத்திருக்கான். அதே டைம் ஆடம் ஸ்ட்ரேஞ்ச் உண்மையை மறைச்சினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அவன் மேலே இருந்த நம்பிக்கை ஃபுல்லாக குறைய ஆரம்பிக்குது. இப்போது மிகப்பெரிய அரக்கனான டூம்ஸ் டேவை ஹீரோவும் ஜெனரல் ஜார்டும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே டைம் ஆடம் மறுபடியும் உலகத்துக்கு போக சொல்லி ஹீரோ கோமா திட்டி விட்டுறான். அதனால ஆடம்க்கு மனசு உடஞ்சிடறான். சேம் டைம் ஜேனாசாட் ஹீரோயின் லைட்டாஸோட காப்பாற்றுறதுக்காக விதிமுறைகள் எல்லாத்தையும் மீறி நீதிமான் கூட சேர்ந்து கடவுள் தூதனை கொல்ல ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளானில் கடவுள் தூதன் முழுசாக ஏலியனாக மாறியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் ஜேனாசாட்டுக்கு தெரிய வருது. அதே அவனை கொல்றதுக்காக வந்த ஜேனாசாடோட டீம் எல்லாமே இப்போது கடவுள் தூதன்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்போ கரண்ட்ல வந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். கடவுள் தூதன் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெயினியாக்காகவே மாறிட்டான். அவனோட சக்திகளை வச்சு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் அவனோட கார்டியன்ஸாக மாற்றிக்கிட்டான். அதுலேருந்து தப்பிச்ச ஒரே ஆள் ஜேனாசாட் மட்டும்தான். இப்போ நீதிமான் போட்ட பிளானும் ஊற்றிக்கிச்சு. அதனால் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ பாதுகாப்பு படை வீரர்கள் பிடிச்சிட்டு வந்து நேராக கடவுள் தூதன் முன்னாடியே நிப்பாட்டிடுறாங்க. தப்பிச்சு போகிறதை மறைக்கிறதுக்காக நிறைய பொய்களை சொல்கிறான். ஆனால் இந்த கடவுள் தூதன் அவனை நம்பவே இல்லை. இப்பயுமே நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருக்கான். இனிமேல் இந்த சிட்டியில் வாய்ஸ் ஆஃப் ராவோன்னு ஒருத்தன் கிடையாது, இனிமேல் பிரெயினியாக் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறப்ப தான் நீதிமான் டேரன் பேக்ஸுக்கு நம்ம தாத்தா வேல்யல் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. அதோட விபரீதம் இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. செக்டார் 19ல ஹீரோ இருக்கான், கூடயே ஜெனரல் ஜார்டும் லைட்டா ஜார்டும் இருக்காங்க. ஜார்டுக்கு கடைசியாக நடந்த சண்டேல பலமாக அடிபட்டுருக்கு. அதனால அவனை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிட்டான். பார்ட்டி போயிட்டு வந்தால் ரெண்டு பேரும் அதனால் ரொம்ப குடிச்சிருக்கோம், சீக்கிரம் நாங்கள் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் ஜார்டை காப்பாற்றி அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ராவோ டெம்பிளில் நீதிமன்ற கிட்ட இன்னும் கடவுள் தூதன் பேசிட்டு தான் இருக்கான். கேண்டூர் சிட்டியை சிறப்பிடிச்சு மக்களை பதப்படுத்தி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம நீதிமன் என்ன சொல்கிறான்னா, என்னோடய பிளானும் அது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து பல்ட்டி அடிக்கிறான். உங்களுக்கு சேவை பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாரப்பையன் அவன் தப்பிக்கிறதுக்காக என்ன தில்லாலங்கடி வேலை வேணால் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஆளாகவே மாறிட்டான். கடவுள் தூதனை கொல்ல யார் பிளான் போட்டு கொடுத்தா, யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே இருக்க இந்த பிரெய்னியாக்கு விசாரிக்கிறான். இப்போயும் இந்த பயப்புள்ள எட்டப்ப வேலை தான் பார்க்குறான், எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துட்றான். கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாதுன்னு புதுசாக ஒரு குண்டை போடுறான். இவ்வளோ நாள் வாய்ஸ் ஆஃப் ராவோவுக்கு பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அவன் பேரை சொல்லி தப்பு மேலே தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ தான் தெரியுது உனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கடவுளான ஐஸ் கார்ட்னஸ் அவங்க ஆட்சியில் இருந்தப்போ தன்னோட அம்மா அப்பா வந்து கொல்லப்பட்டாங்க. ஏன்னா ஐஸ் கார்ட்னஸ் ஆட்சியில் இருக்கப்போ இந்த காட் ராவோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பற்றோடு அவர் பேரை சொல்லிட்டு சுற்றி இருந்திருப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு விபரீதமான முடிவு நடந்திருக்கும். இப்போ நான் முடிவு போனேன், இந்த கேண்டூர் சிட்டியை மொத்தமும் என்னோடய கண்ட்ரோலில் கொண்டு வரணும், எல்லாத்தையும் வந்து பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே, இந்த துரோகிகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெய்னியாக கேட்குறான். இவங்கெல்லாம் துரோகிங்க அப்படின்னு உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாலே போதும், தேடப்படும் குற்றவாளிகளாம் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன், இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட அதில் இன்வால்வ் ஆனவங்களோட ஒவ்வொருத்தவங்க பேரையும் கேட்குறான். அதில் தன்னோட பொண்ணு நிசாவேக்ஸ் பேரும் இருக்கிறத அவன் ஒத்துக்கிறான். அவளுக்கும் மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியும், அதனால இந்த விஷயத்த நான் வந்து கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. வேக்ஸ் ஹவுஸில் இருக்க நிசா வேக்ஸு நிறைய யோசனை பண்ணிகிட்ருக்கா, எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ வெளியில் இருக்க செக்யூரிட்டி வந்து வெளியில் போக அலோவ் பண்ணலை. ஏன் வந்து என்ன நீங்கள் அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நீங்கள் ஒரு குற்றத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கீங்க, வெளியில் போகக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டதே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா டேரன் வேக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறப்போ நிசாவை ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருது. ஹீரோ செக்கு ஜெனரல்ஸோட நேராக ஹீரோவோட ஃப்ரெண்டு கெம்மோட பாருக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே இருக்க ரகசியமான ஒரு இடத்துல வச்சு ஜெனரல் ஜார்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்குள்ளே சிட்டி ஃபுல்லாக ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ஜேனா ஜார்டு தேடப்பட்டும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஃபுல்லாகவே நம்பிக்கை போயிடுச்சு. அதே டைம் நிசா வீட்டு சிறையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு ஹீரோவுக்கு, தெரிய வருது. அவங்களுக்கு மரண தண்டனை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெம் சொல்லிட்டு இருக்கான். இப்போது ரகசிய கோட்டையில் இருக்க ஆடம் சூப்பர்மேன் ட்ரெஸ்ஸையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெஸ் மறைஞ்சிட்டு இருக்கு, அதை பார்த்து வருத்தப்பட்டுருக்கான். என்ன
என்னால் உன்னை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்த வேலையை அவனால் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாத்தா வேல்யல்லோட ப்ரொஜெக்ஷன் வருது. உதவி தேவையா அப்படின்னு கேட்குறப்போ அவனோட ஜீட்டா பீம் டிவைஸ், அதாவது அந்த டைம் ட்ராவல் பண்ணுறக்காக ஒரு டிவைஸ் வச்சுருவான், அந்த டிவைஸில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை வந்து சரி பண்ண தர சொல்லி கேட்குறான். அந்த தாத்தாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் நான் அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனாலிசிஸ் வச்சுட்டு இருக்கப்போ ஆடமுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதே டைம் கெமோட பேரில் ஜென்ரல் ஜார்டுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம் நிசா வேக்ஸ் ஆபத்தில் இருக்கா, எனக்கு உதவி பண்ணுறதுனால தான் இப்போது இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். உன் உயிரை இதுக்காக நீ ரிஸ்க் எடுக்கணும் ஹீரோயின் சொல்லியும் ஹீரோ வந்து இல்லை இல்லை எனக்காக வந்து அவள் இவ்வளோ தூரம் பண்ணதுனால கண்டிப்பாக நான் அவளை காப்பாற்றி ஆவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ டைரெக்டாக வேக்ஸ் ஹவுஸில் நீதிமான் தன்னோட பொண்ணை பார்க்குறதுக்கு வந்திருக்கான். நிசா வேக்ஸ் அங்கே இருக்க ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க கேஷுவலாக. நீ தான் என்னோட ரொம்ப ரொம்ப விருப்பமான என்னோட குழந்தை, பட் இப்போ எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு, என்னை மன்னிச்சுக்கோ. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம சுட்டு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுறான், பட் ஆனால் அவன் உண்மையிலேயே சுட்டது நிசா வேக்ஸை கிடையாது, அவளோட ஹாலோகிராம தான். டக்குன்னு பின்னாடி இருந்து கழுத்தில் கத்தியை வச்சு இங்கே கூடவோ தப்பிக்கவோ முயற்சி பண்ணால் கழுத்தை அறுத்துறேன்னு சொல்கிறான். செம்ம ட்விஸ்ட்டுங்க, பெத்த பொண்ணையே கொடுறதுக்கு தயங்கலை இந்த நீதிமான். இப்போ ஹீரோயின் சிட்டிக்குள்ளே போகிறா, அங்கே செக்யூரிட்டிஸ் ரொம்ப பலமாக இருக்குது, லைட்டாக யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது, அது வேறு யாரும் இல்லை நம்ம டேவியம் தான். ஜேனாசார் தான் உண்மையான கடவுள் தூதனை கொல்ல ட்ரை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு டேவியம்கிட்ட கேட்டு, ஆமாம் நாங்களாம் சேர்ந்து தான் வந்து அவனை கொல்றதுக்காக பிளான் போட்டோம், இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிமான் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் டேவியம். நாங்கள் ஒன்று நினச்சி உள்ளே போனால் அங்கே ஒரு மான்சரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவியமும் சொல்கிறான். ஸோ அது பிரெயினாக் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்டதும் டேவியமுக்கு கொஞ்சம் ஆச்சரியம், உனக்கு ஆல்ரெடி அவனை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டைம் ஜேனாசோடு எங்கே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், வா வந்து அம்மாவை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் டேவியமும் கிளம்புறாங்க. ஸோ அவங்கள தேடி அவுட்லாண்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம டேவியம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கான். இங்கே வச்சு தான் டேவியம் ஒரு விஷயத்தை நம்ம லைட் ஹவுஸ் ஆடுக்கிட்ட கேட்குறான், நீ சிறையில் இருந்தப்போ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னியா, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயினுக்கு, நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே உன்னை எனக்கு தெரியும், நான் வந்து உன உன் மேலே எனக்கு ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் வந்து பூசி முழுக பார்த்து டேவியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு உடஞ்சிருது. ஹீரோயின் நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சதால தான் மனசில் பட்டதாக அப்போது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவியம்கிட்ட ஈஸியாக சொல்லிடுறான். இதனால் அவன் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுறான், பட் ஆனால் நன்றி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ நிசா வேக்ஸை பெத்த அப்பனையே கன் பாயிண்டில் பிடிச்சி உட்கார வச்சிருக்கா, இங்கே என்ன தான்டா நடக்குது, என்ன எதுக்குடா கொல்ல வந்தா தகப்பா, என்னை கொள்கிற அளவுக்கு நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், உனக்காக என் லைஃப்பையே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, ஆனால் நீ இப்போ உன்னோட அரசியல் காரணத்துக்காக என்னையவே நீ கொல்ல முயற்சி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்கா. நீ உன் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக கட்சி மாறிட்டு என்னையவே கொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு பேசிகிட்டு இருக்கா. திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ செக் வந்திருக்கான். இந்த செக்யூரிட்டி யாருமே அவனை உள்ள அலோ பண்ணலை. நிசா வேக்ஸ் என்ன பண்ணுறானா, அவங்க அப்பனை மிரட்டி ஹீரோவை உள்ளே வர வைக்கிறா. ஹீரோ உள்ளே வந்து, ஏன்டா துரோகி, இப்போ பிரெய்னியா கூட வேலை செய்யறியா, உனக்கு அவனை பற்றி என்ன தெரியும், சிட்டியே இப்போ மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது, உன்னோட பேராசா சுயநலம் இது எல்லாத்தினாலையுமே இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம்ம கடுப்பில் பேசிகிட்டு இருக்கான். அதே டைம் நிசா வேக்ஸ் இவனை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த அப்ப மேலே பயங்கர கடுப்பில் சுடுறதுக்கு ரெடியாக இருக்கா. அப்போ நீ என்ன உயிரோடு விட்டா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இங்கேருந்து தப்பிக்க உதவி பண்ணுறேன் சரி அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ லைட்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் அவன் கண்ணை தட்டி விட்டுட்டு செக்யூரிட்டியை வேகமாக கூப்பிட்டு விட்டுறான். செக்யூரிட்டி வந்தோடனே இவன் தப்பிச்சு வெளியில் ஓடிடுறான். உள்ளே வந்த செக்யூரிட்டிக்கும் நம்ம ஹீரோக்கும் நிசா வேக்ஸும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு செக்யூரிட்டியும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ மறுபடியும் ரகசிய கோட்டில் ஆடம் ரொம்ப சோகத்தில் இருக்கான். சூப்பர்மேனாக காப்பாற்ற இவ்வளோ தூரம் வந்து ஒன்றும் நடக்கலையே, எல்லாம் தலையெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அதனால் ஜீட்டா பீம் டிவைஸை சரி பண்ணி தர சொல்லி மறுபடியும் பூமிக்கே போகலாம் அப்படின்ற முடிவில் இருக்கான். இப்போ தான் நம்ம தாத்தா வேலியலோட ப்ரொஜெக்ஷன் ஆடம் கிட்ட ரொம்ப பாசிட்டிவாக பேசுது, நீயும் ஒரு ஹீரோ தான், இவ்வளோ தூரம் நீ டைம் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக நீ வந்திருக்க, அதனால் நீ அந்த விஷயத்தை முழுசாக செஞ்சு முடிக்காமல் மனம் தளர விடாதா, எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக பேசுகிறாரு. சேம் டைம் ஹீரோவும் நிசா வேக்ஸும் அந்த இறந்து போன கார்டியன்ஸோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வேக்ஸ் ஹவுஸ்லேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க. அதே டைம் அவுட்லாண்டில் ஹீரோயின் லைட்டாவும் டேவியமும் இப்போ ஜூல் மவுண்டன்ஸில் இருக்காங்க, அங்கே தான் ஜேனாஸோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்களோட கெஸ்ஸிங் கரெக்டு தான், அவங்க அங்கே தான் இப்போ கேம்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் டேவியம் அவனோட ஃபுல் ஃபேஸே காட்டுறான். அவனும் பிரெய்னியாக்கால் கட்டுப்படுத்தப்படுற ஒரு ஆள் தான், இவங்களையும் பிரெய்னியா கூட சேர்ந்துக்குங்க, அப்படின்னா தான் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணுறான். முடியாதுன்னு சொல்லிட்டு லைட்டாகவும் ஜேனாஸோடும் மறுக்க டேவியம் அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். தற்காப்புக்காக லைட்டாக கையவே சுட்டு தள்ளிடுறா, அதனால் ஒரு கையை இழந்த நிலையில் மயங்கி கீழே விழுந்துடுறான். அதே டைம் ஜேனாஸோட லைட்டாக கிட்ட லைட்டாக ரொம்ப கில்ட்டு இருக்கா, அதனால் உன்னால் முடிஞ்சதை தான் நீ பண்ண, இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ஆறுதல் சொல்லி தேத்தி விடுறா.
இப்போது தப்பிச்சு நீதிமான் டைரெக்டாக ராவோ டெம்பிளுக்கு வந்து அவனுக்கு கொடுத்த வேலையை சரியாக முடிக்கல அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்க இந்த பிரெய்னியாக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீதிமான் சொல்கிறான். அது என்ன பண்ணால், இன்னியோட நோவா சைக்கிள் முடிய போது அதுக்குள்ளே நீங்கள் காட் ராவோட பவரை காட்டணும், இல்லைனா மக்கள் வந்து பயங்கர பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் சொன்னானே, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட புதிய கார்டியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நீதிமானுக்கு இன்ட்ரோ பண்ணுறோம். இவங்க எல்லாமே ரெட் ஷர்ட்ஸ், இவங்க பிரெய்னியாக்கு மட்டும்தான் வந்து லாயலாக இருப்பாங்க, வேறு யாருக்கும் அடிப்பணிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ லைட்டாகவும் ஜேனாஸோடனும் சிட்டிக்குள்ளே வந்திருக்காங்க. இப்படி எப்படி தப்பு நடந்துச்சு, ஏன் கடவுள் தோதனா கொள்கிற அளவுக்கு நீங்கள் பிளான் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நீதிமான் டேரன் வேக்ஸும் நிசா வேக்ஸும் சேர்ந்து என் கூட ஒரு டீல் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தான் லைட்டாக கிட்ட சொல்கிறா. உனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்க டைமில் என்னால் ஒரு அம்மாவாக உன்னை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எனக்கு என் கௌரவமாக என் பொண்ணா அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் பட்டுச்சு. அதனால தான் இவங்க கூட சேர்ந்து நீதிமன்றம் போட்டு தொல்றதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதுதான் இப்போ பிரச்சனையாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ நம்ம பிரெய்னியாக்கை எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு படம் வேணும், கண்டிப்பாக இந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு ஜெனாசார் சொல்கிறப்போ, லைட் ஹவுஸோட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் நேராக அடிப்பட்ட ஜென்ரல்ஸோட மீட் பண்ண போகிறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, இப்போ நல்லாவே வந்து ஜென்ரல்ஸோட ரெக்கவரி ஆகிட்டான். அவனை மீட் பண்ண ஜெனாசோட அவன் கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு குவஸ்டின் என்ன தெரியுங்களா, உன் அப்பா யார் அப்படின்னு தான். இவங்க வந்து ஜென்ரல் சாடுக்கு பாட்டி மர வருது, பட் ஆனால் அவங்கக்கிட்டே இவன் ரொம்ப திமராக தான் பேசுகிறான். இவன் பொய் சொல்கிறானோ அப்படிங்கிறது கூட நம்ம ஜேனா சாடுக்கு கொஞ்சம் லைட்டாக தோணுது. இப்போ தப்பிச்சு நிசா வேக்ஸும் ஹீரோவும் மறைவான ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க போட்டு வந்த ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஹீரோ உனக்கு எப்படி இவ்வளோ நல்லா சண்டை போட தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் ஆல்ரெடி வந்து மிலிட்ரி பேஸில் இருந்தேன், அதனால் எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான தற்காப்பு கலைகள் எல்லாத்தையும் நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அந்த இடத்துல திடீர்னு சில கார்ட்ஸ்லாம் வர ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. அதில் இருக்க ஒரு கார்டு வந்து நிசா வேக்ஸை கண்டுபிடிச்சிடறான் அடையாளம் பார்த்து. அவங்க ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிக்க இப்போ ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே ஏரியாவில் இன்னொரு சைட் லைட்டா சாடும் ஜேனா சாட் கூட ஜென்ரல் சாடும் பதுங்கி பதுங்கி போயிட்டு இருக்காங்க. ஜேனா சாட் ஜென்ரல் சாடை பார்த்து, நீ ஏன் பிளாக் ஜீரோ கிட்ட நேராக போன, அதுக்கு பதிலாக நீ எங்ககிட்டே வந்து இந்த பிரச்சனை பற்றி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்போ, அதுக்கு இந்த ஜென்ரல் சாட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வரப்போகிற ஆபத்தை தடுக்கிறதுக்கு நான் ரகசியமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு, அதனால தான் நான் அவங்க கூட சேர்ந்து நான் வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ தான் அதுக்கான சரியான டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உன்னால் பல அப்பாவிகள் இறந்துருக்காங்க, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, பெரிய வெற்றிக்கு சில பல உயிர் தியாகங்கள் கொடுக்கறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்ரல் சாருக்கு மனசாட்சின்னா என்னன்னே கிடையாது. இவனை பொறுத்தளவு இவனோட விஷன்லாம் அவன் சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு நடுவில் எவன் சாவறான் எவன் வாழ்கிறான்ற பற்றி இவனுக்கு கவலையே கிடையாது. ஜார்ட்ஸ் எப்போதுமே யாருக்குமே மண்டிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுறாவே பேசுகிறான். அது கொஞ்சம் லைட்டாக ஜேனா சாருக்கும் கரெக்டுன்ற மாதிரி தான் படுது. இன்னொரு சைடு ஹீரோ செக்கும் நிசா வேக்ஸும் ஒரு சந்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல கார்ட் சுற்றி வளைக்க திடீர்னு பின்னாடி வந்த நம்ம லைட் ஹவுஸோட அவங்கள அடித்து கார்ட்ஸ்லேருந்து காப்பாற்றுறாங்க. இவங்க தப்பிச்சு மறுபடியும் கெம்மோட பார்க்கே வந்துடுறாங்க. இங்கே அஞ்சு பேர் ஒன்றா இருக்காங்க. ஹீரோ இப்போ பயங்கர கோபத்தில் இருக்கான். இங்கே இருக்க யாரோட கைகளும் சுத்தமாக கிடையாது, எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் சொல்கிற பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, ஸோ இன்றைக்கி நைட்டு நோவா சைக்கிளோட கடைசி நாள், கண்டிப்பாக அந்த கடவுள் தூதன் மக்கள் முன்னாடி வருவான், அங்கே வச்சு அவனை போட்டால் அவன் ஏலியன் பிரெய்னியாக் அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சிடும், அதனால் இனிமேல் அவனை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெச் போடுறாங்க. இப்போ ரகசிய கோட்டையில் இன்னும் ஆடமும் வேலியல் தாத்தாவும் பேசிட்டு தான் இருக்காங்க. நீ செக்குக்காக தானே இங்கே வந்திருக்க, அவனை நீ உண்மையான நண்பனாக நீ நினைக்கிற அப்படின்னா அவனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவனை கைவிட்டுறாத அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது, இப்போ ஆடமுக்கு மனசு மாறிடுது. நீ உண்மையாலுமே ஹீரோ ஆடம், உன்னால் கண்டிப்பாக அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணி விட்டுறாரு ஆடம். அதனால் அவன் என்ன முடிவு பண்ணுறான்னா, ஜென்ரல் ஜாடை கொல்றேன், கேண்டூர் சிட்டியும் காப்பாற்றுறேன், சூப்பர்மேனையும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நடந்த எல்லா மெமரிஸையும் அழிச்சிட்டு ஜீட்டா டிவைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதையும் எடுத்துகிட்டு அவன் கிளம்புறான். இப்போ மக்கள் முன்னாடி நீதிமான் கடவுள் ராவை பற்றி பேசுகிறான். இது இவங்க போட்ட நாடகம். இந்த இடத்துக்கு பிரெய்னியாக் கண்ட்ரோலில் இருக்க எல்லா ஆட்களும் வந்துடுறாங்க, கடவுள் தூதனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். சேம் டைம் ரெட்ஷர் அப்படிங்கிற கார்டியன்ஸும் இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு ஓனா கூட ரெண்டு சாமியார் பொண்ணுங்களும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவங்க டீமும் பிளான் படி ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்க. அவனுக்கு குறி வச்சு அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க பொண்ணு உண்மை எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி சொல்ல ட்ரை பண்ணுறா. இங்கே நிற்கிற அந்த கடவுள் ராவோ அப்படிங்கிறவன் உண்மையாலுமே வந்து மனுஷனே கிடையாது, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறப்போ நீதிமான் அவளை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க சொல்கிறது உண்மைதான், நான் வந்து மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உண்மையான பவரை காட்டுறான். இதுதான் காட் ராவோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்பு ஃபுல்லாக அந்த சூரியனோட சக்தியில் இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே
காட் ராவோட பவரை அதை வந்து இவன் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறான். இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க மக்கள் எல்லாமே உண்மையாலுமே கடவுள் வந்துட்டார், இவர் தானுமே உண்மையாலுமே கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு மண்டிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பிரெயினியாக் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ட்ரிக் பண்ணி மக்களை ஏமாற்றிட்டான். ஸோ இதுவரையும் ஹீரோ போட்ட பிளானும் சொதப்பிக்கிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துடுறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இனி ஹீரோ பிரெயினியாக்கை எப்படி தடுக்க போகிறான், ஜென்ரல் ஜாட் ஏதோ பிளானோட வந்திருக்கான், அவனை ஆடம் எப்படி தடுத்து நிப்பாட்ட போகிறான், அவனை கொல்ல போகிறான். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் இந்த எபிசோட் வந்து உண்மையிலுமே நல்லா போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் தான் அதுக்கான ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் பாய்.